Peppers Entertainment Television. Turn on the heat. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன், செழிப்புடன் வாழிய வாழியவே. மனித பண்பாடுகள் பற்றி பேசிட்டுருவோம், தன்னரை கருதி பேசணும். நேர்மை, நேர்மை என்பது மிக முக்கியம். சில பேர் பதவியில் வந்தாங்கன்னா இந்த நேர்மையை அவங்க விட்டு போயிடும். காரணம் அவங்க இல்லை, சுற்றி இருக்கவங்க வந்து விடமாட்டாங்க, நேர்மையாக இருக்க விடமாட்டாங்க. நான் அறிந்தவரை ஒரு வங்கி அதிகாரி ரொம்ப நேர்மையாக இருந்தார், ரொம்ப கராராக இருப்பார். ஆனால் ஒரு மனிதர் வியாபாரி வந்து ஒரு கடன் கேட்டார், இந்த வங்கி அதிகாரி கொடுக்கல, லஞ்சம் கொடுக்க வந்தார், கோவம் வந்துடுத்து, யாருக்குங்க இந்த வங்கி மேலாளருக்கு, கெட் அவுட் அப்படின்ட்டார். ஆனால் அந்த வியாபாரி ஒரு குள்ள நிறைய வருது, என்ன பண்ணார், தன் மனைவியை விட்டு இந்த மேனேஜர் மனைவியை ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணார். கோயிலுக்கு அந்த அம்மா எங்கே வராங்க பார்த்து, அங்கே போய் இவங்க கோயிலுக்கு கும்பிட்டு அதே சாமியை கும்பிட்டு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறி, அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து நிறைய நகையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த மனைவி வந்து நகையை பார்த்து நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே மறுநாள் அந்த பெண்ணு வந்து நகையை எடுத்து வந்து, அக்கா நீங்கள் வச்சு இங்கே அப்படின்னு சொல்லி அப்படி என்ன பண்ணாங்க, பேக்டோரில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனைவிக்கு அந்த பொருளை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து அந்த கணவர் மாறிட்டார். மாறினது மட்டும் இல்லை, கைகளும் பிடிபட்டு ஜெயிலுக்கும் போனார். இது நடந்து ஒரு 30 ஆண்டு காலம் ஆச்சு. என்றாலும் இந்த நேர்மைக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தரணும், மனசுமை கூடாது. அதனால் இப்போ வந்து நம்ம நாட்டை ஆண்ட மிக சிறந்த மனிதர்கள் யார் பார்த்தா, லால் பகதூர் சாஸ்திரி. 5 அடி தான் உயரம், ஆனால் உறுதி இமயமலை விட பெரியது. அவர் தான் பாகிஸ்தான் சீனாக்கெல்லாம் பாடம் கற்பித்தவர். இந்த சாஸ்திரி அவர்கள் ஒரு டெக்ஸ்டைல் மில்லில் வந்து விழாவுக்கு போகிறாரு, அப்போ புடவையெல்லாம் காட்டுறாங்க. காட்டின உடனே இது எவ்வளோன்றாரு, 2000 ரூபான்றாங்க, 1000 ரூபான்றாங்க, எல்லாம் அதிகமாக இருக்க குறைவான புடவையில் காட்டுங்கன்றாங்க. அப்புறம் அந்த முதலில் கேட்குற யாருக்குங்க, என் மனைவிக்கு தான்றாரு. ஐயே நீங்கள் வந்து எது வேணுமோ எல்லாம் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறோம், அதெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு புடவை மிஞ்சினா 2 புடவை வாங்க போகிறேன், மேலே வாங்க போகிறது இல்லை. அது வந்து நான் ரொம்ப குறைவான வேலை தான், நான் வாங்கிட்டு போகணும் அப்படின்றாரு. அவர் என்ன சொன்னாலும் சாஸ்திரி என்ன சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு இலவசமாக தரீங்கன்னா நான் வாங்குகிறேன், எண்ணத்தை கை விட்டுறேன் அப்படின்றார். அப்புறம் வந்து அவர் சொல்கிறார், இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என் மனைவிக்கும் நீங்கள் வந்து செய்கிறது என்னதுன்னா, நான் நேர்மையாக வாழ்ந்துட்டுருக்கேன், அதை நீங்கள் வந்து கெடுத்துடுறீங்க. என் மனைவி ஏழ்மையாக வாழ்ந்துருக்காரு, விலை உயர்ந்த புடவை கொடுத்தா என் மனைவி விலைந்த புடவை மேலே ஒரு, அது ஒரு வகையில் இல்லை, ஒரு வகையில் வந்து ஒரு வியாதி அது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து ஒரு வலுக்கட்டை மாற்ற பணத்தை கொடுத்துட்டு, ஏன்னா அவர் சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, என் மனைவியும் மிக எளிமையானதான், ஆனால் நான் வந்து இது மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி போகிறோம், வயசுக்கு தெரியும், ஆனால் போகும்போது வெறும் கையோடு போகாத இந்த புடவை வாங்கிட்டு போகிறேன். அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பல மேடைகளில் பேசப்பட்ட நிகழ்ச்சி. லால் பகதூர் சாஸ்திரி ரொம்ப நேர்மையாக எளிமையாக வாழ்ந்தார். இதில் வந்து வேடிக்கை என்னென்னா, ஒருத்தர் வந்து யாராவது பிரதமர் இறந்துட்டால் ஒருத்தர் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆகுவார். அது வந்து நேரு இறந்தபோதும் சரி, சாஸ்திரி இறந்தபோதும், அது பேர் குல்சாரிலால் நந்தா. அவர் வந்து பதவியெல்லாம் போன பிறகு அவர் எல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு மாதிரி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டர் அவரை தேடிட்டு போனால் ஆச்சரியப்பட்டார். அவர் வந்து ஒரு 500 சதுரடி உள்ள ஃப்ளாட்டில் இருக்கார். அவர் போகும்போது துணியை கசக்கி பூஞ்சிட்டு இருந்தார். யாருங்க, 2 முறை இந்தியாவுடைய ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர், பொறுப்பு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் எல்லாம் ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது முறை போகும்போது ஒரு சட்டை கிழிஞ்சிருந்து, அதை தச்சிட்டு இருந்தார், ஊசி நூல் வச்சு தச்சிட்டு இருந்தார். அப்போ அவர் கேள்விப்பட்டது என்னென்னா, வாடகை கஷ்டப்படுறார் அவர் அப்படின்ட்டு, அந்த வாடகை கொடுக்கறதுக்கு ரொம்ப வியந்து போய் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இந்த செய்தி வெளியிட்ட உடனே பல பேர் அவர் வந்து உள்சாரில் வந்தாக்கு உதவ முன் வந்தாங்க, அவர் ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இப்போ வந்து இது வெளியே எப்படி போச்சுன்னு தெரியல, ஆனால் இது மாதிரி நான் உதவி, இந்த உதவி இல்லாமையே இந்த கஷ்டத்துலேயே நான் ஒரு இன்பத்தை அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் எனக்கு வந்து எனக்கு கஷ்டம்னு நான் தெரிவித்தா நண்பர்கள் உதவுவாங்க, எல்லாம் உதவுவாங்க, ஆனால் அப்படி உதவி பெறுவது சரியல்ல, நான் வைத்த பதவிக்கு எதுக்குமே சரியில்லை என்று அந்த
அன்போடு மறுத்துடுறார். அந்த குல்சாரிலால் நந்தா வந்து அவ்வளோ ஒரு பதவியில் இருந்த அப்படியே ரொம்ப ஏழையாக தான் இருந்தாருன்றத கவனத்துக்கு கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே நான் ஒரு கல்லூரியில் போய் 5-6 பதவியில் இது எந்த பதவி நீங்கள் வேணும்னு கேட்குறபோது நிறைய மாணவர்கள் வந்து அரசியல்வாதி பதவின்னு, அதுக்கு வந்து காரணம் கேட்டபோது சொன்னாங்க இது ஒரு பதவி தாங்க, அப்ளிகேஷன் போட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உடனே கிடச்சிரும், உடனே முதல் மாதம் இருக்க வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னாங்க. ஆனால் அதுதான் இப்போ இந்த போராட்டம் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் மாற்றி இளைஞர்கள் சிறந்த இளைஞன்னு காட்டியிருக்கு. ஆனால் எல்லாருக்கும் எப்படி தோணுதுன்னா ஒரு காலத்தில் வந்து நம்ம குறுக்கு வழியில் பெரிய என்ன லெவல் அவங்கெல்லாம் பேச்சாளர் ஆகிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு தம்பி வெடிக்க சொன்னார் அரசியல்வாதின்ற போது எனக்கு மூளை சக்தியோட வேண்டாம், பேசும் திறமை வேண்டும், பேசும் திறமை தான் பதவி கொடுப்பாங்க அப்படின்னு பேச்சாளர் ஆகிடுறாங்க. ஆகிட்டு அரசியல் கட்சியில் வேலை ரெண்டு கூடத்தில் பேசின உடனே அவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்குது. அந்த போஸ்டிங் வச்சு அப்படி பதவியில் நின்று சம்பாதிக்கலான்ற ஒரு ஆர்வம் வந்து ஒரு வெறியாக மாறி லஞ்ச லாவண்யத்தில் அவங்க ஊறிடுறாங்க. ஆகவே இப்போ நம்ம வந்து சொன்ன எல்லாருமே வந்து எளிமைக்கு ஏற்றம் தந்தவர்கள், நேர்மைக்கு வழிகாட்டியவர்கள் எல்லாருமே, நான் சொன்ன அனைத்து மக்களும், நீங்களும் அந்த இன்றைய குறிப்பாக இளைஞர் சமுதாயத்தை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா எல்லோரும் வந்து அவங்க வர வருமானத்துக்கு மேற்கொண்டு அது உழைச்சி சம்பாதிக்கலாம், ஆனால் அவங்க வந்து மறைமுகமாக சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கைவிட்டு அதாவது கட்டடம் இடிஞ்சு விடுது, ஃப்ளாட் காம்ப்ளெக்ஸ் இடிஞ்சு விடுது, பிரிட்ஜ் இடிஞ்சு விடுது, எல்லாமே காரணம்னா லஞ்சம்தான். நம்ம நாட்டில் வியாபாரம் பாதிக்கப்படுறது எல்லாம் லஞ்சம்தான். அது ஒன்றேன்னு சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாராம், அவரை கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு. அப்புறம் அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும், ஏதோ ஒரு அலாட்மெண்ட் தரணும்னு சொல்லி லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு மேலதிகாரிக்கெலாம். அது ரொம்ப நாளாக ஒரு மேஜையாக போய் கடைசியாக வந்து மேலதிகாரிக்கு போச்சு. அப்புறம் பதில் அனுப்பிச்சாராம். அவர் இருக்காருன்னா அதான சட்டம், சட்டத்தை தான் செய்கிறாரு, அதுக்கு நம்ம எது வெகுமதி தரணும், இஸ் ஆக்டிங் ஆஸ் பர் அவர் ரெகுலேஷன், அவருக்கு எது பரிசு தர வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாராம். இப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த சட்டத்தில் எப்படி இருக்குது எல்லோரும் தெரியும், ஆனால் சட்டம் எப்படி யாரும் நடக்கலை, எல்லோரும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க குறுக்குழியில். ஆனால் அந்த விதி விலக்காத அந்த அதிகாரிக்கு அது மேல் அதிகாரி ஒரு பரிசு வாங்கி தரலான்னு பார்த்தா அது கிடைக்கல, அப்போ தட்டி கழிச்சிட்டாங்க. என்ன கழிச்சிட்டாங்கன்னா அதுதான் அவர் எதிர்பார்த்து நாங்கள் இப்போ எதிர்பார்க்கறது தான் அவர் செய்கிறாரு, அதுக்காக தனியாக வெகுமதி தர வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. அதனால் இதை கேட்கும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணுங்கள், நாங்கள் ஆனஸ்டி ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், ஹெச்எஸ்ஓன்ட்டு. ஹெச்எஸ்ஓன்றது என்னென்னா யாராவது அதிகாரி நேர்மையாக இருந்தாலோ அலுவலர் நேர்மையாக இருந்தாலோ மாணவர்கள்லாம் கும்பலாக போங்க, போயிட்டு அங்கே போய் உள்ள அனுமதி வாங்கிட்டு அவருக்கு மாலை போட்டு ஒரு சான்றிதழ், இதுதான் நேர்மையான அதிகாரி, ஆனஸ்டி ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், நேர்மையான அதிகாரின்னு பட்டம் கொடுத்து பாராட்டுங்க. அதை அந்த அதிகாரி வாங்கின உடனே மற்றவர்களுக்கு வந்து உரைக்கும், ரொம்ப நேர்மையாக இருந்து விருது வாங்க ஆசைப்படுவாங்க, மறந்துடாதீங்க. இந்த நாட்டில் எல்லாருமே நேர்மையாக இருந்திருக்காங்க, சில ஆண்டு காலமாக அது கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்றதுக்காக அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க. வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்ச்சியுடன், சிறப்புடன்.